இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி பண்ணலாம். வெண்டைக்காய் மசாலா ரெடி பண்றதுக்கு வெண்டைக்காய் கழுவி தொடிச்சி இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, சீரகம் பொடி, சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், கரம் மசாலா பவுடர், மல்லித்தூள், வெறமிளகாய் பொடி, மஞ்சாத்தூள், கடல மாவு, உப்பு, ஒரு நாள் தக்காளி மிக்ஸி பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன், கஸ்தூரி மேத்தி, இது வந்து வெந்தய கீரை காய வச்சிட்டு வச்சிருக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது களிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எல்லா பொருளும் சேர்த்து இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயில் உப்பு போட்டுட்ருக்கிற அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூனு கடல மாவு, அரை ஸ்பூனு மிளகாத்தூள், வெற மிளகாய் பவுடர், இது கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோட்டிங் வர மாதிரி. இப்படி இப்போ ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். வெண்டைக்காய் கோட்டிங் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். 70% இதுலேயே வெந்து போகணும் வெண்டைக்காய். பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் இது ஆகிடும். நல்லா இது வறுத்துக்கலாம் கைவிடாமல், கைவிட்டால் தீஞ்சு போயிடும். பாருங்க இப்படி இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு களிக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்போ இது வெந்து போயிருக்கு. இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துடலாம். பாருங்க இப்படி அதே கடாயில் இன்னொரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறேன். கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, மிக்ஸி பண்ணி வச்ச டமேட்டோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க மஞ்சாத்தூள், வெற மிளகாய் பொடி, மல்லித்தூள், சீரகம் பொடி, கரம் மசாலா பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். தேவை இருந்துச்சுன்னா வெல்லம் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சிலருக்கு இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, அதனால வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, எண்ணெய் விட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டு இருக்கு. இப்போ வறுத்து வச்ச வெண்டைக்காய் இதில் போட்டுட்டு இருக்கிறேன்.
இது நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம் இதல பாருங்க நல்லா mix பண்ணலாம் இப்போ தட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வெச்சுக்கலாம் கஸ்தூரி மேத்தி கையில இப்படி பிரஸ் பண்ணா இது நல்லா தூள் ஆயிடும் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு இருக்கறேன் இதோ நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ தட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் பாருங்க வெந்து போச்சு இப்போ இப்போ இத சர்விங் பவுல்ல எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வெண்டக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் மசாலா ரெடி